எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? பெண்களை வசைப்படுத்துவது எப்படி, ஆண்களை வசைப்படுத்துவது எப்படி, அல்லது ஒரு பொருளை வசீகரிப்பது எப்படி, பிறரை வசீகரிப்பது எப்படி, எல்லாரையும் வசீகரிக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாரையும் ஒட்டுமொத்த உலகத்தையுமே வசீகரிச்சுட்டா அப்புறம் தனித்தனியாக வசீகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? ஸோ அப்படி யாராவது வசீகரித்து இருக்கிறாங்களா முதல்ல அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒருத்தர் வசீகரிச்சிருக்கிறேன். இன்னைய வரைக்கும் உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் ஒரு ஆண் கிட்ட மயங்கி கிடக்கிறாங்க அப்படின்னா, நம்ம எல்லோருக்குமே தெரியும் அந்த ஆண் நன் அதர் தென் ஸ்ரீகிருஷ்ணன் இல்லையா? ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட தான் அனைவரும் மயங்கி கிடக்கிறாங்க, பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களுமே. அப்படி என்ன பண்ணார் அவர் இல்லையா? ஸோ அவர் வாழ்ந்த 5000 வருஷம் ஆகியிருக்குது, ஆனால் இப்போ வரைக்கும் அவர்கிட்ட மயங்கி கிடக்கிற அளவுக்கு அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிற அந்த ஒரு ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், நம்மளாலேயும் எல்லோரையும் வசீகரிக்க முடியும். ஸோ சின்ன சின்ன சில்லறத்தனமாக ஒருத்தரை மட்டும் வசீகரிக்கிறது இந்த மாதிரி விஷயமெல்லாம் கிடையாது. ஸோ அவர் எப்படி எல்லோரையும் வசீகரித்தார் அப்படிங்கிறதுக்கு வந்து, அந்த ரகசியம் மகாபாரதத்தில் பல இடங்களில் வெளிப்படும். ராதை வந்து அப்படியே மயங்கி கிடப்பாங்க ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட அவருடைய புல்லாங்குழல் ஓசையில். அதே மாதிரி அவர் குருகுலத்துக்கு போகும்போது அவருடைய நண்பர்கள்லாம் அவர்கிட்ட மயங்கி கிடப்பாங்க, ஆனால் அவர் யார்கிட்டையும் மயங்கல. உண்மையிலே அதுதான் அந்த ரகசியமே. அந்தளவுக்கு ஸ்ரீகிருஷ்ணர் வசீகரமானவராக இருக்கிறதுக்கான காரணமே, அவர் வந்து தன் வசமாக தான் எப்பவும் இருந்தாரே தவிர, இந்த உலகத்தில் உள்ள எந்த நபரின் வசமாகவும் ஒருபொழுதும் ஆனது கிடையாது. காதலி வசமாகவும் ஆகலை, நண்பர் வசமாகவும் ஆகலை, ஏன் தன் தாய் வசமாகவே ஆகலை. வளர்ப்பு தாயை விட்டு பிரிஞ்சு போகிறார். ஸோ அழுகிறாங்க அந்த அம்மா. ஆனால் ஸ்ரீகிருஷ்ணர் அதை ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கல, அவ்வளோதான், விட்டுட்டு போனவர் போனவர் தான், திரும்பி வரவே இல்லை. ஸோ அப்போ எத்துலேயுமே ஒருத்தர் வசியப்படாமல் இருந்தால் மட்டுமே அவரிடம் ஒட்டுமொத்த உலகமும் வசியப்படும். அப்புறம் பெண்கள் என்ன, ஒரே ஒரு குறிப்பிட்ட பெண் என்ன, ஒட்டுமொத்த உலகமும் வசியப்பட்டு இருக்கும்போது யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எந்த துறையிலையும் நம்பர் ஒன்னாக பிரபலமாக இருக்கிறவங்கள பாருங்கள், ஆன்மீகமாகட்டும் சினிமாவாகட்டும் அல்லது அரசியலாகட்டும் எது வேணாலும் இருக்கட்டும், யார் வந்து யார்கிட்டையும் வசப்படலையோ அவங்கக்கிட்ட தான் உலகமே வசப்பட்டிருக்கும். அதனால தான் நிறைய பேர் அவங்களாம் பார்த்திங்கன்னா பிரம்மச்சாரிகளாக வேறு இருப்பாங்க, திருமணம் ஆகாதவர்களாக அல்லது திருமணத்தை விட்டு வெளியே வந்தவர்களாக இருப்பாங்க பாருங்கள். ஸோ அப்படி திருமணமானாலும் ஒழுக்கத்தோடு இருக்கிறவங்களாக இருப்பாங்க இல்லையா? புகழின் உச்சத்துக்கு போகும்போது நிறைய போதைக்கு வசமாகிற வாய்ப்பு வரும், ஆனால் அதை நிராகரிச்சுட்டு இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த உச்சத்தை தொடுறாங்க, அதிலே நிலைச்சிருக்கிறாங்க. ஒருவேளை உச்சத்துக்கு போகிற வழியிலையோ அல்லது போன பிறகோ கொஞ்சம் பிறர் வசப்பட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, கோயந்தா கோயந்தா தான். அதனால தான் நிறைய பிரபல சாமியார்கள்லாம் காமத்தில் விழுந்த உடனே இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போயிடுறாங்க. ஸோ அப்போ இதில் பிரம்மச்சரிய விரதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஏன்னா காமம்தான் ஒரு செகண்டில் விழ வைக்கும். ஸோ அதிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் நீங்கள் பண்ணீங்க இல்லையா, எதிர்பால் ஏற்பில் கொஞ்சம் கூட வசமாகலை அப்படின்னா, பெண்கள் என்ன ஆண்கள் என்ன, உலகத்தில் உள்ள எந்த பொருளும் ஒரு வினாடியில் உங்ககிட்ட வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு வசீகர சக்தி இருக்கும். அடுத்தது ஸ்தூலமாகவே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், லாஜிக்காகவே பார்த்தா கூட உங்களுடைய புத்தி எதன் வசமும் ஆகலை அப்படின்னா கவனச்சிதறலே இருக்காது இல்லையா? எந்த துறையை சார்ந்தோம்னா ஈஸியாக போய் அந்த வெற்றி இலக்கை தட்டி பறிப்பீங்க. ஏன்னா மிகப்பெரிய தடையே காமந்தான், அதையே தூக்கி கடைச்சிட்டிங்கன்னா மற்ற தடையெல்லாம் ஒரு பெரிய தடையே கிடையாது. உண்மையிலே இந்த வசீகரிக்கிற சக்தியோடு தான் கடவுள் நம்மை படைத்தார் இந்த பூமியில் 5000 வருஷம் முன்னாடி. அப்போ சொர்க்கமாக இந்த பூமி இருந்தது. அப்போ பஞ்ச தத்துவமும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு, மழை பெய்யினா பெய்யும் நெல் நிற்கும் அப்படின்னு என்ன அர்த்தம், அதையும் வசீகரித்து வச்சுருந்தீங்க. ஸோ அந்த சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இழந்து வந்திருக்கிறோம். ஸோ அப்படி அந்த வசீகர சக்தியின் நம்பர் ஒன் தான் ஸ்ரீகிருஷ்ணர், அவர் தான் சொர்க்கத்தின் முதல் குழந்தை. அதனால்தான் இன்றைக்கு வரைக்கும் உலகம் அவருக்கு மயங்கி கிடக்குது, கடவுளுக்கு சமமாகவே சொல்லலாம் இல்லையா? கடவுள்கிட்டையும் எல்லாருமே மயங்கி தான் கிடக்கிறோம். அதுக்கு காரணம் என்னென்னா, வெளி உலக விஷயத்தில் அவங்க ஈர்க்கப்படாததற்கு காரணம் அவங்களுடைய கவனம் ஃபுல்லாக தனக்குள்ளேயே இருக்கும். அதாவது நான் இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா,
பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறேன் அப்படின்ற உணர்வுலே இருக்கும். அதனால தான் இன்றைய வரைக்கும் அங்கே பொட்டு வைக்கிறோம். ஸோ அந்த ஆத்மா அப்படின்ற உணர்வுலே இருக்கும் பொழுது அந்த ஆத்மாவிலிருந்தே ஆனந்தம் வரும். ஸோ அந்த ஆனந்தத்தில் நிலை பெற்று இருப்பாங்க. ஸோ இப்போ கூட சொல்லுவாங்க இல்லையா, பொட்டு வச்சா மற்றவங்க வசீகரிக்க முடியாது பெண்களை அப்படின்னு. ஸோ பொட்டு வச்சா வசீகரிக்க முடியாதுன்னு அர்த்தம் இல்லை, அந்த பொட்டு எதுக்காக வைக்கிறாங்களோ அதில் உங்களுடைய கவனம் இருந்தால் நீங்கள் வசியமாக மாட்டீங்க மற்றவர்கள்கிட்ட. ஸோ அதுதான் அதோடைய உண்மையான அர்த்தம். மற்றவங்க வசியம் ஆவாங்க உங்கள் கிட்ட, ஆனால் நீங்கள் ஆக மாட்டீங்க. ஸோ அதுதான் முக்கியம். ஸோ அப்படி தான் அவங்க இருந்தாங்க. அடுத்தது என்ன ஆகிடுது, ஆத்மான்றதை மறந்த உடனே உடல்னு நினைக்கிறாங்க. 2500 வருஷம் இந்த பூமி சொர்க்கமாக இருக்குது, அடுத்தது நரகமாகும்போது தான் ஆத்மான்றதை மறக்கிறோம். அப்போ உடல்னு நினைக்கும் போது தான் வெளி உலக விஷயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மயங்கரும். அதில் அதிகமாக மயங்கிறது காமத்தில் தான். ஸோ அப்போ பெண்களை மயக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி எல்லோரும் மயங்கி தான் கிடக்கிறோம். இல்லையா, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, ஏன்னா ஆத்மா சக்தியை இழந்து பலகீனமாக கிடக்குது. கொஞ்ச நேரம் பேசினாலே மயங்கிறாங்க, அட டைம் என்னன்னு கேட்டாலே மயங்கிறாங்க. ஒரு சகோதரி வந்து பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்கிறாங்க, ஒரு பையன் வந்து டைம் என்னன்னு கேட்குறான். ஜஸ்ட் அந்த பொண்ணு வந்து டைமை சொல்லிச்சு, அவ்வளோதான், அன்னையிலேருந்து டெய்லியும் துரத்துறான். ஸோ எந்த அளவுக்கு பலகீனமாக இருக்கிறாங்க பாங்க இல்லையா. இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே உலகம் ஃபுல்லாகவே இருக்குது, பெண்கள் பின்னாடியே ஆண்கள் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கிறது. ஸோ அது காரணம் என்னென்னா அந்த அளவுக்கு பலகீனமாக இருக்கிறாங்க. அப்போ கொஞ்ச நேரம் பேசினாலே போதும் எல்லாருமே விழுந்துருவாங்க. ஸோ அது பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் நீங்கள் எவ்வளோ நேரம் பேசினாலும் கொஞ்சம் கூட மனம் வெளி உலக விஷயத்தில் மயங்காமல் இருக்கணும். அதுக்கு நான் ஆத்மான்றதில் கவனம் இருக்கணும். ஆனால் ஆத்மான்ற நினைக்கிற சக்தியை கூட நம்ம இழந்துட்டோன்றது தான் உண்மை. ஏன்னா ஒரு இடத்துல கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல, அப்புறம் எப்படி நான் ஆத்மான்றது மட்டும் சதா ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த சக்தியை நம்ம எடுத்துக்கிறதுக்கு தான், இந்த சக்தியில் எப்பொழுதும் நிரம்பி இருப்பவர் சிவபெருமான். அவர் செம்பன் நிறமான உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சிவபெருமானை மனக்கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கணும். நின்னாலும் நடந்தாலும் சாப்பிட்டாலும் என்ன ஆனாலும் அவருடைய நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ நாம் மயங்க வேண்டியது சிவபெருமான்கிட்ட மட்டும்தான். ஸோ சிவபெருமான்கிட்ட நாம் மயங்க மயங்க ஒட்டுமொத்த உலகமும் நம்பிக்கிட்ட மயங்கி கிடக்கும். ஸோ இப்போ வந்து அப்படி மயங்கினா கூட ஒரு சிலர் டக்குன்னு சுதாரிச்சுக்குவாங்க. ஸோ சுதாரிச்சிக்கிறதுக்கு ரெண்டு காரணம் இருக்கும். ஒன்று, வேறு ஒருத்தர் மேலே மயக்கம் வரும்போது ஏற்கனவே யார்கிட்ட மயங்கியிருந்தாங்களோ அவங்கக்கிட்டேருந்து வெளில வருவாங்க. இன்னொன்று, அவங்களுக்கு ஒரு பெரிய லட்சியத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இப்படி மயங்கி கிடக்கும் பொழுது டக்குன்னு அந்த லட்சியத்துக்கு போகிற அந்த வேகம் குறைஞ்சது அவங்களுக்கு தெரியும், உடனடியாக சுதாரிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அதற்காக நம்ம எதுலேயும் மயங்காமல் இருக்கணும்னா நமக்கு ஒரு லட்சியம் இருக்கணும், ஒரு கோல் இருக்கணும். ஸோ அதுலேயே நாம் நிரந்தரமாக பிஸியாக இருக்கணும், அதே நேரத்தில் இறைவனை நினைவில் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஆனால் எப்படி இருந்தாலும் உங்களை அப்படி அசால்ட்டாக தூக்கி சாப்பிட்றது காமம். ஸோ அதிலிருந்து உங்களை ரொம்ப எச்சரிக்கையாக பாதுகாத்துக்கணும். அதனால் அதை எந்த நேரம் எப்படி தோண்டும்னே தெரியாது. டிவி, இன்டர்நெட்டு, சில நபர்களுடைய பழக்கங்கள், சில குரலை கேட்டாலே நமக்குள்ளே அந்த பழைய குணம் வரும். ஸோ இது எல்லாத்துலேருந்தும் எதுலாலும் நம்ம டிஸ்டர்ப் ஆகிறோம்னு தெரியுமோ அதிலிருந்தாலும் நம்ம விலகி இருக்கணும். ஸோ அதை விட நம்மளுடைய மைண்டை பிஸியாக வச்சுக்கணும் இல்லையா. பிஸியாக இருந்தால் கூட நம்ம அதில் மயங்காமல் இருப்போம். ஸோ இதில் கவனமாக இருக்கணும். இறைவனுடைய ஞானத்தை கேட்கணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இறைவன் பேசுகிறார், இந்த உலகம் இப்படி இருக்குது, இந்த மயக்கத்துலேருந்து நீ வெளியில் வரும்பொழுது தான் இந்த உலகத்தையே வசீகரிக்கிற சக்தி உனக்கு கிடைக்கும். ஏன் வசீகரித்து என்ன பண்ண போகிறோம், ஒன்றும் இல்லை. கலியுகம் முடிஞ்சு சத்தியுகம் வரப்போகுது, அந்த சொர்க்கத்தையே நம்ம வசீகரிக்கிறோம். ஸோ இதன் மூலமாக சொர்க்கத்தின் மிக உயர்ந்த பதவியாகிய ஸ்ரீ நாராயணனாகவே நீங்களே மாறலாம். அவ்வளோ ஐயா, நீங்களே கூட இருந்திருக்கலாம், உங்களுக்கே தெரியாது. ஏன்னா இந்த 5000 வருடத்தில் என்ன நடந்ததோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். ஸோ ஈஸியாக புரிஞ்சுக்கணும். 5000 வருஷம் முன்னாடி இதே வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தா தான் இப்போவும் பார்ப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஏற்கனவே இந்த உலகத்தை ஆண்ட 33 கோடி தேவதைகளாக நீங்கள் இருந்திருந்தால் தான் இப்போ இந்த வீடியோவை பார்க்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த ஞானம் பிடிக்கும். ஸோ அதனால் நான் அப்படி இருந்திருப்பேனா அப்படிங்கிற டவுட்டே கிடையாது, கண்டிப்பாக அது நீங்கள் தான். ஸோ அதனால் இறைவனுடைய ஞானத்தை கேளுங்க. இறைவன் கடைசின்னு ஒரு வருஷம் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அந்த ஞானத்தை தான் முரளின்னு சொல்லுவோம். எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக போதிக்கப்படுது. யூடியூப்லேயும் நிறைய சகோதர சகோதரிகள் போடுறாங்க, நம்மளும் போடுறோம். B.K.Saravana Kumar தமிழ் முரளி அப்படின்னு அவசியம் பாருங்கள். ஸோ உங்களுடைய கவனம் நான் ஆத்மான்றதுலேயே சதா இருக்கணும், வெளி உலக விஷயத்தில் மயங்கக்கூடாதுன்றதில் இருக்கணும், இறைவன் நினைவிலேயே இருக்கணும், உங்களை ஏதாவது ஒரு நல்ல காரியத்தில் பிஸியாக வச்சுக்கணும்.
ஸோ இப்படி இருந்தால் உலகமே உங்கள் வசியமாகும், நீங்கள் யாரின் வசமும் ஆக மாட்டீங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.